இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்களும் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. நேற்று கூறியது போல் வாழ்க்கையில் அதாவது ஒரு தொழிலையோ அதே போல் உங்கள் வேலைகள் இழந்தோ அது மாதிரி ஒரு உயர் வகையாக உயர் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய இவங்களுக்கு வந்து இதை நீங்கள் செய்யலாம். தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அதே போல் உங்களுக்கு வந்து நீங்கள் வேலையில் இருந்துட்டு அந்த வேலை சில காரணங்கள்னால போனதுக்கு அப்புறம் வீட்டில் வறுமை வந்தவங்களும் இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம் நண்பர்களே. இது நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் வந்து ரொம்ப நல்ல தரமான விஷயங்களை எளிமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகங்களையும் நீங்கள் கணித்து இதை செய்யும்போது 50% பலன்கள் கிடைக்கிறது பதிலாக நண்பர்களே 80% பலன்கள் கண்டிப்பாக உறுதியாக இதோட பெட்டராக உங்களுக்கு கிடைக்கும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அங்கே நம்பரில் வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தட்டு எடுத்துக்கணும் நண்பர்களே. தட்டு எடுத்துட்டு அந்த தட்டு வந்து என்ன தட்டாக வேணால் இருக்கலாம், ஆனால் புது தட்டாக வச்சுக்கோங்க. வெள்ளி தட்டு வச்சுக்கலாம், இல்லைன்னா காப்பரில் வச்சுக்கலாம், எது வேணால் வச்சுக்கலாம். பசுஞ்சாணி உள்ள திருநீர், அந்த திருநீர் வந்து அதில் நிரப்பிக்கணும். நிரப்பிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அதில் நீங்கள் உங்களுடைய வலது கையில் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஓம் ஸ்வர்ண பைரவாய நமக அப்படின்னு எழுதிருங்க. அதே போல் ஓம் விஷ்ணு பைரவாய நமக அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிடணும். எழுதிட்டு அதை வந்து நீங்கள் அந்த தட்டில் எழுதியிருக்கிறத வந்து மனசுக்குள்ளே நீங்கள் எழுதும்போது, இதை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதும்போது இதை நீங்கள் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மல்லிகை பூ எடுத்துக்கணும் நண்பர்களே. சரி, எனக்கு மல்லிகை பூ வாங்க எனக்கு முடியலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, கஷ்டப்படுறோமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏதோ ஒரு பூ எடுத்துக்கோங்க. ஆனால் மல்லிகை பூ ரொம்ப ரொம்ப விசேஷம் நண்பர்களே. இந்த மல்லிகை பூங்கிறத எப்படியாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்கிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா அது தனித்தனியாக உதிரி பூவாக வாங்கிக்கோங்க. இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். இந்த சங்கல்பம் என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய இழப்பாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்து எனக்கு வரக்கூடிய கிளைண்ட்டில் ஒரு பெரிய பெரிய ப்ரொடியூசர் வந்துட்டு இன்றைக்கி அவங்க கஷ்டப்படும் போது சில விஷயங்கள் செய்யும்போது அவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு பண்ணும்போது அவங்களால முடியவே இல்லை, அந்த மாதிரி மிகப்பெரிய ஆட்கள்லாம் வந்து கீழே இறங்கி பண்ணி இந்த மாதிரிலாம் படுறவங்க கூட எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்து கீழே வந்தாலும் திருப்பியும் சொல்கிறேன், இறைவனோட அருளில் நீங்கள் திருப்பியும் வந்து சுபிக்ஷமான வாழ்க்கை கிடைக்கணும் அப்படிங்கிறத வேண்டின்னு தான் நான் இதை சொல்லித்தரேன். இதை நீங்கள் மனசார நீங்களும் அந்த பிரார்த்தனையை வச்சுக்கின்றணும். வச்சுக்கும் போது எனக்கு வந்து நல்லா முன்னாடி இருந்ததோடு நான் நல்லா இருக்கணும் இறைவா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்க வேண்டியது. இதுக்காக நீங்கள் வந்து மனம் உடையக்கூடாது. இந்த இது பண்ணும்போது சந்தோஷ மனநிலையில் நீங்கள் நினச்சிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயுமே இந்த பூஜைகள் நான் சொல்லி கொடுக்குற எல்லா பூஜையிலையும் ஃபஸ்ட்டு நீங்கள் கூப்பிட வேண்டியது, இப்போ ஆரம்ப காலங்களில் நம்ம தனத்தை பற்றி பேசின்னு இருக்கோம், வியாபாரத்தை பற்றி பேசும்போது, தடைகளை பற்றி பேசும்போது நீங்கள் நினைக்க வேண்டியது, அதர்வண வேதத்தில் எங்களோட கூற்றுப்படி 64 கணபதிகள் உண்டு. அந்த 64 கணபதியில் வந்து உங்கள் விக்னங்களை விளக்கி, அதாவது உங்கள் தடைகளை விளக்கி மிகப்பெரிய வெற்றிகள், யோகங்கள், லக், இது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கறது யாருன்னு கேட்டாங்கன்னா வக்கரத்துண்டாய கணபதி. இதை தான் நம்ம ஒவ்வொரு இதுலேயும் நம்ம சொல்லிட்டு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிரயோகத்துக்கு வக்கரத்துண்டாய கணபதியை நம்ம நினச்சிட்டு பண்ணும்போது நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அப்போ அந்த வக்கரத்துண்டாய கணபதியை நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எப்பயுமே விநாயகருக்கு எப்படி நம்ம பண்ணுற மாதிரி நீங்கள் அருகம்புல் எடுத்துக்கோங்க. அந்த அருகம்புல் எடுத்துகிட்டு ஓம் வக்கரத்துண்டாய ஹூம் ஸ்வாஹா அப்படின்றத வந்து அந்த எழுதியிருக்கீங்க இல்லையா, அந்த விபூதியில் எழுதியிருக்கீங்க இல்லையா, இந்த விபூதி உண்மையான விபூதியாக இருக்கட்டும், பசுஞ்சான விபூதியாக இருக்கட்டும், அது ஃப்ளை ஆஷில் பண்ணுறதோ சீப்பாக கிடைக்குதுன்னு அந்த மாதிரி விபூதி வாங்காதீங்க. நல்ல கோசாலையில் பண்ண விபூதி, தூய்மையான விபூதி, ஒரு 10 ரூபா 20 ரூபா கூட தான் இருக்கும், ஆனால் அதை வாங்கி பண்ணுங்கள். அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே விநாயகரை நினச்சிண்டு அந்த இதில் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஓம் வக்ரதுண்டாய ஹூம் ஸ்வாஹா, ஓம் வக்ரதுண்டாய ஹூம் ஸ்வாஹான்ட்டு 108 முறை அதை வந்து நீங்கள் போடணும். எதனால் நம்ம அருகம்புல்ல நீங்கள் போட்டுன்னு வாங்க. இந்த 108 முறை நீங்கள் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, ஓம் விஷ்ணு பைரவாய நமக, ஓம் விஷ்ணு பைரவாய நமக அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லிக்க வேண்டியது. இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது ஓம் ஸ்வர்ண பைரவாய நமக, ஓம் ஸ்வர்ண பைரவாய நமக அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லிக்கணும். இதுக்கு இடையில் இந்த கணபதியை முடித்தவொன்னா எப்பையும் போல் உங்கள் குலதெய்வத்தையும் நீங்கள் கூப்பிடணும். குலதெய்வத்தை கூப்பிடும்போது எப்பையும் போல் தான் ஓம்
நீங்கள் வந்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரீகா பராக், ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரீகா பராக் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் குலதெய்வம் இன்கேஸ் சாஸ்தாவாக இருந்தால் ஓம் சாஸ்தாயநாய சரீகா பராக், ஐயனாராக இருந்தால் ஐயனார் சாஸ்தா எல்லாம் ஒன்று தான். அதே போல் உங்களுக்கு இப்போ காளி தான் உங்களுக்கு குலதெய்வம்னா ஓம் காளிகாய சரீகா பராக் அப்படிங்கிறத நினச்சிக்கணும். இதை நினச்சிண்டு இதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது தான் ஓம் விஷ்ணு பைரவாய நமக, இதை ஒரு 108 தடவை சொல்லணும். இதுக்கப்புறமா ஓம் ஸ்வர்ண பைரவாய நமக அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே வரணும். இதை வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பௌர்ணமியில் ஆரம்பிக்கணும். பௌர்ணமியில் ஆரம்பித்து இந்த ஆரம்பிக்கிற நாளில் வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கலோ சக்கரை பொங்கலோ அது அதே போல் ஸ்வீட்டு நிறைய ஸ்வீட்டு, இந்த ஸ்வீட்டை வச்சு நீங்கள் சுவாமியாக அதை நினச்சி நீங்கள் அதை செய்யணும். இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டே வரணும். இது 48 நாள் விடாமல் செய்யணும். இதை ஆண்களாக இருந்தாலும் சரி, அந்த ஆண்கள் செய்கிறது வந்து அதாவது தொழிலில் இருக்கிற ஆண்கள் செய்கிறது ரொம்ப நல்லது, இல்லை அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் செய்யலாம். இப்போ இடையில் பெண்களுக்கு உண்டான சில பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஆற்றுலேயே வந்து சில பிரச்சனைகள் இருந்து அந்த டயத்தில் உங்களால் செய்ய முடியலன்னா அந்த டயத்தில் அந்த 5 நாள் செய்யக்கூடாது, வேறு யாருக்கு தடை அந்த மாதிரி இருக்குங்க, இது இயற்கை. அப்படி இருந்தாலும் அதை கேப் விட்டுட்டு ஆனால் அந்த 48 நாளுங்கிறத பூர்த்தி பண்ணிக்கணும். இதை பூர்த்தி பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த இது இருக்குங்க, மல்லிகைப்பூ நீங்கள் போட்டு வச்ச மல்லிகைப்பூ அதில் இருக்கும். இந்த மல்லிகை பூவை நீங்கள் கையில் எடுத்துக்கணும், அதுக்குள்ளே அதை தனித்தனியாக எடுத்துக்கணும். இந்த 48 நாள் முதல் நாள் முடிகிறத தனியாக எடுத்துக்க கட்டி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஒரு கவரில் போடலாம், இல்லை துணியில் கட்டிக்கோங்க. இது வந்து சிகப்பு துணியில் கட்டி வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம், இதை எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் அந்த இது எடுக்கிறீங்களே அருகம்புல் எடுத்துக்கிறீங்களே, இது வந்து டெய்லி நீங்கள் செய்யும்போது நிறைய வந்து அருகம்புல் சேர்ந்துடும். இதை நீங்கள் தனியாக சுத்தபத்தமாக உங்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய இடங்களில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த 48 நாள் பூஜை பண்ணுறேன் இல்லையா, இந்த 48 நாள் பூஜை முடிஞ்ச உடனே இதை வந்து நீங்கள் விபூதியை இட்டுக்கலாம். இந்த விபூதியை வந்து பூசிக்கும் போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அப்போ நீங்கள் இந்த கலவையை என்ன செய்யணும், இந்த கலவையை என்ன செய்கிறீங்கன்னா இதை காய வச்சிங்கன்னா பொடியாயிடும், அதை ஒரு தூள் தூளாக ஆகும். இந்த தூள் தூளாக ஆகிறத நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அன்பர்களே, இது உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் வந்து இதில் இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால் உங்களுடைய ஈசானிய மூலையிலையோ இல்லை உங்கள் பூஜை ரூம்லேயோ அந்த ஒரு கட்டு மாதிரி பண்ணிவிட்டு, அந்த இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா, பூஜையாக தானே பண்ணியிருக்கீங்க, அதில் ஒரு கட்டு போட்டு அதாவது அருகம்புல் இதெல்லாம் வச்சு ஒரு கட்டு மாதிரி கட்டிட்டு அதை சுவாமிக்கு முன்னாடி வச்சுக்க வேண்டியது. மிச்சம் இருக்கக்கூடிய இதை வந்து உங்கள் பீரோ இதில், இந்த பீரோ இதில் வைக்கும் போது சுத்தபத்தமாக வச்சுக்கணும். இந்த இருக்கும்போது அந்த சுவாமியே வந்து இருக்காருங்கிறத நீங்கள் நம்பணும். நீங்கள் நம்பும்போது உறுதியாக சொல்கிறேன் நண்பர்களே, இதை நீங்கள் ஜாதகத்தையும் நீங்கள் கணித்து இதையும் நீங்கள் செய்யும்போது இதுக்கப்புறம் நீங்களே எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவீங்க. ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்களும் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கால் பண்ணிக்கு நீங்களே சொல்லுவீங்க, இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி மாபெரும் வெற்றிகள் அடைவீங்க அப்படிங்கிறது வந்து உறுதியான ஒரு விஷயம். நாளைக்கு வந்து நம்ம செய்ய போகிற விஷயம் என்னென்னா, நாளைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு என்னென்னா, வீட்டில் இருக்கிற வந்து எப்பயுமே வந்து லாபங்கள் நிறைய வர, அதாவது வீட்டில் ஒத்தருக்கு மட்டும் கிடையாது எல்லாரோட வாழ்க்கையிலையும் லாபங்கள் எப்படி நல்லா வர்றது, பண தன வரவு. தனத்தை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா தனம் தான் ரொம்ப முக்கியம், பொருள் இல்லாதற்கு உலகம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி. அதை பற்றி நாளைக்கு ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்களும் வழிபாடுகளையும் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.